ஹாய். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபெமினைன் எனர்ஜி. ஸோ ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்றது தாங்க அல்டிமேட்டான எனர்ஜி. நீங்கள் ஹியூமன் பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலாக இந்த சிவம் அப்படின்ற உடல் வந்து சக்தி இல்லாமல் இயங்காது. எல்லாருக்குள்ளேயுமே ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது. அண்ட் ஃபெமினைன் எனர்ஜின்னு சொல்லும்போது ஒரு குடும்பத்தை அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தன்னோட கணவரை வழி நடத்துறதா இருக்கட்டும், குழந்தைங்களை பேணி காக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினைன் எனர்ஜி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு குழந்தைங்களை வளர்க்குறதுலேருந்து தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அவங்களோட சக்தியை கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அந்த சக்திக்கு வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது நான் இங்கே பேசுறது ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான் ரியல் ஃபெமினிசம். ஸோ இன்னொரு மூணு தலைமுறைக்கு பின்னாடி கணவராக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒன்றா சேர்ந்து தான் வயலுக்கு போவாங்க. ஒரு ஆள் ஒரு வேலை பார்த்தா இன்னொரு ஆள் இன்னொரு வேலை பார்ப்பாங்க. 16 பிள்ளைங்க பெற்றிருந்தா கூட சிக்ஸ் பேக்கோட தான் என் பாட்டி இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்துட்டு முகலாய மன்னர்களை பற்றியோ மற்ற மன்னர்கள் ரெண்டு ஒய்ஃப் மூணு ஒய்ஃப் வச்சிருக்கவங்களை பற்றியோ பேசல. ஸோ ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அல்டிமேட் எனர்ஜி. ஒரு கனெக்ஷன் பிட்வீன் மென் அண்ட் உமன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் அ சோல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. சோல் கனெக்ஷன்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்மளோட பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மூணு தலைமுறைக்கு முன்னாடி சரி தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ஈக்குவாலிட்டியாக தான் வாழ்ந்திருக்காங்க. ஸோ எப்படி இது பிரேக் ஆச்சு, இந்த ஃபெமினிசம் கான்செப்ட்லாம் எப்படி உருவாச்சுன்னு எனக்கு தெரியல. என்னோட பாட்டி சொல்லுவாங்க, பாட்டி வந்து டோர் போவாங்க, நிறையா சினிமா பார்க்கலாம் போவாங்க, என்னென்ன எங்கள் தாத்தா அதுக்கு எந்த இதுவுமே பண்ணதில்லைன்னு சொல்லுவாங்க. நிறையா குடும்பங்கள்லேயும் இந்த மாதிரி கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஃபீமேல் எனர்ஜி அப்படின்றது தான் அல்டிமேட். அதுக்கு நல்ல பாடங்கள் தான் புகட்டப்பட்டது என்ன கேட்டால். ஸோ எப்படி இருக்கணும், உன்னோட எனர்ஜியை நீ யார் கூட ஷேர் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி நிறைய ஒரு கான்செப்ட் இருக்குது சைக்கலாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீமேல் ஒரு மென்னை செலக்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம குட்டியையும் நம்மளையும் சேஃபாக பார்த்துக்குவானா அப்படின்னு முன்னாடி செலக்ட் பண்ணாங்க. லைக் ஒரு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லலாம் அனிமல்ஸோட சண்டை போட்டு தான் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா வலிமையாக இருப்பானா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறானா, சேஃப்டியாக வச்சுக்குவானா அப்படின்ற கான்செப்டில் தான் சோஸ் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க. இட் இஸ் அ சைக்கோலாஜிக்கல் ஃபேக்ட். ஒரு மென் எப்படி தேர்ந்தெடுப்பானா, இந்த உடல் அமைப்பில் இருக்க ஒரு உமன் தன்னோட குட்டியை தாங்கிறதுக்கு தகுதியானவளா அப்படின்றதுலேருந்து தான் இந்த பாடி ஓரியன்டட் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவால்வ் ஆக இது மாறணும் தானே. ஆனால் இன்ன வரையும் எனக்கு தெரிஞ்சு மாறலை. இதை கற்பிக்கிறதுக்காக தான் யோகா அப்படின்ற ஒரு விஷயமே ஃபார்ம் ஆச்சு. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. நான் கேட்ட வரையும் பார்த்தீங்கன்னா என் பாட்டிலாம் கதை சொல்லுவாங்க, அவங்க ஒரு கணவர் வந்து அவங்க வீட்டை விட்டுட்டு இன்னொரு ஃபேமிலியோட போயிட்டாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இட்லி கடையோ இல்லைன்னா ஒரு வயல்வெளியில் வேலை பார்த்தோ அவங்க குழந்தைங்களை வளர்ப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய பிரச்சனைகள், மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஸோ நிறைய கேட்குறோம். ஸோ இதுலேருந்துலாம் நீங்கள் வெளியில் வரணும்னா கண்டிப்பாக யோகா பண்ணுங்கள். யோகா அப்படின்றது நாட் ஓன்லி இந்த மேத், அதை தவிர நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கும். ஹியூமன் அப்படின்றவங்க வந்து இவால்வ் ஆகணும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. ஸோ இந்த யோகா வந்து நாட் ஓன்லி இந்த மேட், நீங்கள் ஆசனா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுறது கிடையாது. அது தவிர ஃபீமேல் எனர்ஜினா என்ன, மேல் எனர்ஜினா என்ன, இந்த கனெக்ஷனுக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குது, ஸோ எப்படிப்பட்ட கனெக்ஷனாக இருக்கணும், இல்லை அது மட்டும் கிடையாது, ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸாக இருக்கட்டும், மெடிடேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் யோகா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஃபெமினிசம் அப்படின்றது வந்து நம்ம என்டர்டைனிங் பாட்டில் கிடையாது, டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றதான் ரியல் ஃபெமினிசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஸோ எனி கைண்ட் ஆஃப் இமோஷனல் இன்பேலன்ஸ், இதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன் கேட்டிங்க அப்படின்னா ப்ரீதிங் எக்ஸசைஸ், பிராணாயமா. ஸோ அது மட்டும் கிடையாது, மெடிடேஷன் ப்ராக்டிசஸ்லாம் நீங்கள் பண்ண நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ இன்டர்னல்லாம் நிறைய குழப்பங்கள் இருக்கும், அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். நீங்கள் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் செல்ஃப் டாக் தான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆசனா ப்ராக்டிசஸ், ஆசனா ப்ராக்டிசஸ் பண்ணும்போது உங்களோட ஜாயின்ஸில் இருக்கிற லூப்ரிகேஷன்ஸாக இருக்கட்டும், உங்களோட மசில் ஃபைபர்ஸாக இருக்கட்டும், உங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஹியூமன் பாடி வந்து டே பை டே அப்படியே டிட்டோரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து யோகா பண்ணுறதன் மூலமாக ரிவர்ஸ் பண்ணலாம், ஏஜிங் இது எல்லாமே ரிவர்ஸ் ஆகும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா க்ளீன் ஈட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாட் டெய்லியுமே நம்ம வந்து அன்ஹெல்தியாக சாப்பிட்றத தவிர்த்துக்குவோம். அது மட்டும் அதோடு முடிஞ்சிடாது. ஸ்பிரிட்னா என்ன, சோல் எனர்ஜினா என்ன, ஃபெமினைன் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, ஃபீமேல் எனர்ஜி மட்டும் இல்லை மேல் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்குவோம். ஸோ நம்மளோட எல்லார் உடம்புலையுமே இந்த ரெண்டு எனர்ஜியுமே இருக்குது. ஸோ இதை பற்றி எல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் கிட்ஸுக்கும் டீச் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் படிக்கிற என்னோட சிஸ்டர்ஸுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், லவ்னா என்ன, ரிலேஷன்ஷிப்னா என்ன, ரியல் ஃபெமினிசம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இமோஷனலாக இம்பேலன்ஸ் ஆகுறீங்க, உங்கள் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக யோகா ப்ராக்டிசஸ் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.